வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் ராமதாஸ் பேசுகிறேன். நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். இந்த ஹோமியோபதி மருந்தில் ஆர்சனிக் ஆல்பம் 30 மருந்து ஒரு நோய் இருசக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகும். இது நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட்னு சொல்லுவாங்க. இது நம்ம கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான நமக்கு உடம்பில் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய மருந்து. இது நம்ம எடுத்துக்கிறதால நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு அதிகமாக போய் எந்த ஒரு நோய், இப்போ கொரோனான்னு இல்லாமல் நார்மலாக வரக்கூடிய சளி இருமல், மற்றபடி ஜுரம், இது மாதிரிங்களோட இந்த ஆர்சனிக் ஆல்பம் கேட்கும். இந்த ஆர்சனிக் ஆல்பம் வந்து நமக்கு இந்திய ஆயுஷ் மருத்துவ அமைச்சகத்துலேருந்து இதை வெளியிட்டாங்க. ஒரு பிப்ரவரி மாதத்துலேயும் இதை வெளியிட்டு எல்லோரும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கபசுர குடிநீர் எப்படியோ அதே மாதிரி இந்த ஆர்சனிக் ஆல்பமும் நம்முடைய நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்தி நோய் வராமல் இருக்கிறது தடுக்கும். இன்னும் சில பேருக்கு சில டவுட்டுகள்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த ஆர்சனிக் ஆல்பம் சாப்பிட்றதால நமக்கு ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா டாக்டர், இதனால் நமக்கு எதாவது ஆகுமா? இதில் ஒரு துளி அளவு கூட பக்க விளைவு கிடையாது. ரொம்பவே நம்ம ஆயுஷ் அமைச்சகமும் இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஹோமியோ கவுன்சிலையும் இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது வந்து எந்த விதத்தையும் பக்க விளைவு கிடையாது. இது ஆர்சனிக்குங்கிறதால அந்த மருந்துனால பக்க விளைவு பின்னாடி ஏதாவது வருமா அப்படின்னு இங்கே பயப்படாமல் எடுத்துக்கலாம். இது சிறுவர் முதல் பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிடலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3 அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக போகும். அதனால் நமக்கு நோய் வர்றதுக்கான தன்மை குறையும். ஆர்சனிக் ஆல்பம் 30 எப்படி எடுத்துக்கிறது, அது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இப்போ ஆர்சனிக் ஆல்பம் 30 வந்து காலையில் தூங்கி எழுந்தோடனே நம்ம பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு ஒரு 4 இல்லை ஒரு 3 நம்ம சப்பி சாப்பிடணும். அது மாதிரி ஒரு 3 காலையில் பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 ஒரு 20 கழித்து நம்ம பல் தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்வை நம்ம வாழ்க்கையோட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடையும் மருந்து சாப்பிடும்பொழுது காலையில் பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் நம்ம வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஒரு 3 சிறியவர்களாக இருந்தால் ஒரு 2 அதை சாப்பிடணும். மற்றபடி பத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி மருந்து சாப்பிட்ற அன்றைக்கி எதாவது பத்தியமாக இருக்கா டாக்டர் அண்ட் ஒரு பத்தியமே கிடையாது. நீங்கள் அன்றாட நிகழ்வு என்னென்ன சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிடுங்க. காஃபி டீயை நம்ம குறைச்சிக்கிட்டால் நல்லது, அந்த ஒரு 3 மட்டும். இல்லை நான் சாப்பிடுவேன் அப்படின்னா கூட கொஞ்சம் அதோடைய காஃபி டீயோட மருந்து என்ன பண்ணும், கொஞ்சம் மருந்தை வந்து வேலை செய்யாமல் விட தடுக்கும். அதனால் நீங்கள் காஃபி டீயை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மருந்து எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, கபசுர குடிநீராக இருக்கட்டும், நம்ம ஆர்சனிக் ஆல்பமாக இருக்கட்டும், மற்ற யுனானி மருந்துகளாக இருக்கட்டும், ஆயுர்வேத மருந்துகளாகட்டும், எந்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆனால் நம்மளுடைய சுய ஒழுக்கம், அது என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க, மாஸ்க் சொல்லுங்கள், கை கழுவ சொல்கிறாங்க, இதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். மருந்து நான் எடுத்துட்டேன் ஆனால் நான் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா வியாதி நம்மளை கண்டிப்பாக துரத்தும். நிறைய நீர் ஆகாரங்கள், சத்துள்ள பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி சொல்கிற மாதிரி விட்டமின் சி, ஜிங்கு, இதெல்லாம் நிறைய இருக்கிற உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம வரப்போடைய காலங்களில் நம்ம எதிர்ப்பு சக்தியை நம்பி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்க, எதிர்ப்பு சக்தி இருக்காங்க. எதிர்ப்பு சக்தி எப்படி வரும், நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் மாற்றங்கள் வந்து தான் எதிர்ப்பு சக்தி நம்ம குறைஞ்சி போச்சு. இப்போ எதிர்ப்பு சக்தி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா போயிடும், இப்போ மழை காலம் வந்துருச்சு, இப்போ டெங்கு ஜுரம் வந்துடும். இப்போ டெங்கு போனால் அதுக்கப்புறம் இன்னொரு நோய், வெயில் காலம் வந்து அம்மன் நோய். இப்போது நம்ம வியாதியோடையே வாழ போகிறோமா? கிடையாது. வியாதி. அப்புறம் அரசாங்கம் நமக்கு என்ன பண்ணும், அரசாங்கத்தை நம்பி நம்ம அரசாங்கமே எல்லோரும் பண்ணிடுன்னு நினைக்கக்கூடாது. நம்மளும் நம்முடைய சுய ஒழுக்கத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்மளுடைய சுற்றுப்புறத்தை ஒழுங்காக பாதுகாக்கணும். இப்போ இனிமேல் இந்த மழை காலங்களில் தண்ணி சேரும், டெங்கு ஜுரம் வரும், இப்போ டெங்கா கொரோனாவான்னு தெரியாமல் நம்ம அலைவோம். ஓகேவா? அதனால் நீங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மேம்படுத்திங்க, இந்த மாதிரி இந்த தடுப்பு மருந்துகளை பயன்படுத்தி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துங்க. எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி நோயிலேருந்து நம்ம காப்போம். இப்போ கொரோனாவுக்காக நம்ம யாரும் பயப்பட வேண்டாம், கொரோனாவுக்கு மருந்தே இல்லை அப்படிம்பாங்க. மருந்தே இல்லை, இருந்தாலும் தன்னைத்தானே மருந்தை உடம்பு உற்பத்தி பண்ணிக்கும். இப்போ பிளாஸ்மா தெரபிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ கொரோனா வந்ததுன்னா உள்ள ஊரில் ஆன்டிஜனை ப்ரிப்பேர் பண்ணும், உடம்பு தன்னை காத்துக்கிறதுக்காக தன்னை தயார் பண்ணிக்கும். அப்போது
ஒரு அம்மா வந்தா என்ன பண்றோம் நம்ம வீட்ல தனிமைப்படுத்திக்கிறோம் ஒரு 6 நாள் கழிச்சு தானவே அந்த அம்மை நோய் நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துரும் அதே மாதிரி நமக்கு தான் யார் பயப்படணும் அப்படினா வயசானவங்க சக்கரை நோய் உள்ளவங்க இரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறவங்க வேற ஏதாவது ஒரு பலகீனமானவங்க பலகீனம்னா வேற ஏதாவது நோய் தாக்கி அதனால பலகீனமா இருக்கிறவங்க கேன்சர் இருக்கிறவங்க இந்த கிட்னில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க வேற நோயால பல வருடங்களா கஷ்டப்படுறவங்க அப்படி இருக்கும்போது இந்த நோய் தாக்கும்போது அவங்க பலகீனமா இருக்கறதால அவங்களை இன்னும் பலகீனப்படுத்தும் அவ்வளவுதான் மத்தபடி அவங்களும் பயப்பட வேண்டாம் மருந்துகளை எடுத்துக்கிட்டு தைரியமா இருந்தா தானாவே சரியா போகும் அது ஒண்ணா ஒரு ரெண்டு பேர் இறந்து போறாங்க அது வந்து அவங்களுக்கு வயதான ஒரு காரணத்தாலயோ இல்ல வேறாத நோயோட தாக்கத்தாலயோ தான் இறந்து போறாங்க ஒழிய கொரோனாவால கிடையாது அதனால நீங்க கொரோனாவை நெஞ்சி அஞ்சி ஒளிய வேண்டாம் கொரோனாவை வெற்றி கொள்வோம் நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் வணக்கம் நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ